43 zlotys, அதாவது 9.5 யூரோக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். சில எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராக்ஷனில், அதாவது 0.something, 2.56, 3.86 அப்படின்ற விலையில் இருக்குது. நான் அதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 43க்கு மேலே வரும். பட் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து வருவோம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் இது வந்து 370 கிராம், எவ்வளோ ஆயிருக்குன்னா 2.5 zloty ஆயிருக்கு, ஓகேங்களா. அடுத்து வந்து மைதா மாவு, மைதா மாவு வந்து 1 கிலோ மைதா மாவுடைய விலை வந்து 3 zlotys, 2.85 zlotys. கொஞ்சம் கம்பேர் பண்ணால் நம்ம ஊருக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதே சேம் ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கிடைக்குமான்னு தெரில. இந்த மாதிரி சென்ட்ரல் யூரோப், போலந்து, லித்துவேனியா, ஹங்கேரி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் என்ன ஒரு பொருள் வாங்குகிறோமோ அதே ரேஞ்சுக்கு இங்கேயும் வாங்கிடலாம். அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்ரோனி, இது வந்து 1/2 kg, இதுவும் சேம் ப்ரைஸ் தான், 2.85 zlotys, ஆல்மோஸ்ட் 3 zlotys அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாணி, நாங்கள் வந்து இந்த மாதிரி பட்டாணி தான் வாங்குவோம். அதாவது பச்சை பட்டாணி வாங்கி செய்கிறதோட இது வந்து ஆக்சுவலாக 1/2 boiled வரும், கொஞ்சம் ஹாட் வாட்டர்லேயே வரும். இது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.70 zlotys. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதை வேக வைக்கணும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து சோப்பு, லக் சோப்பு, இதோ இருக்கு பாருங்கள், 2 சோப்பு வாங்கினேன். இது ஈச் வந்து 1.5 zloty, ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 3 zlotys ஆகிடுச்சு. அடுத்து பிஸ்கெட், கிராக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்கெட், இது வந்து 1.70 zlotys, கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும் இது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன வாங்கியிருக்கோன்னா ஜூஸ், 2 ஜூஸ் வாங்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மேங்கோ ஜூஸ், இந்த மேங்கோ ஜூஸோடைய ப்ரைஸ் எவ்வளோனா 2.66 zlotys, ஓகேங்களா. இந்த 2.66 zlotys 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிடலாம். அடுத்து அது இன்னொரு ஜூஸ் தான், இது வந்து ஒரு சோடா, இது வந்து 4 zlotys, 4 zlotys 1 கிலோ வெங்காயம் வாங்கிடலாம், 1¼ கிலோ தக்காளி வாங்கிடலாம். இருந்தாலும் கிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. அடுத்து என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸு, சிப்ஸு வந்து 2.81 zlotys, அதே உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான், நிறைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன வாங்கினேன்னா பால் வாங்கினேன், 3 பாட்டில் பால், 1 பாட்டில் பாலோட விலை வந்து 2¼ ரூபா. ஸோ 3 பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 9 zloty கிட்ட ஆயிடுச்சு, 1 லிட்ரு பால். இது இந்த மாதிரி 3 பாட்டில் பால் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாளைக்கு 4 பாட்டில் கரெக்டாக இருக்கும் கிட்ஸ் இருக்கிறதுனால. இந்த பால் வந்து ஆக்சுவலாக ரொம்ப காய்ச்ச தேவையில்லை, அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஹீட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஆயில், ஆயில் வந்து எவ்வளோக்கு வாங்கினோன்னா 6.66 zlotys வாங்கினேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில், இது 1 லிட்டர் தான். ஒரு விஷயம் மறந்துட்டேன், பனானா வாங்கியிருக்கேன், 6 வாழைப்பழம், இது எவ்வளோன்னா 3.93, அதாவது 4 zlotys, நல்ல குவாலிட்டியான பனானா. ஸோ இதுவும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது, அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ பொருள் வந்து நான் வந்து 43 zlotys, அதாவது 9.5 யூரோக்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 யூரோக்குள்ளே இவ்வளோ பொருள் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வாங்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போலந்து வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ வார்சா மாதிரியான ஒரு கேபிட்டல் சிட்டியில், ஒரு பிஸ்னஸ் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரைஸ். இதே ப்ரைஸ் வந்து எல்லா கடையிலையும் இருக்காது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெத்ரோன்கா அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டோர், இங்கே வந்து நிறைய ஸ்டோர் இருக்குது. இப்போது ஒரு ஃப்ரெஞ்சு கேர்ஃபோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டுமே நினைக்கிறேன், துபாய் அது மாதிரி வேர்ல்டு வைடாக இருக்குது. இப்போ அங்கேக்கும் இங்கேக்கும் இதே பொருளை கம்பேர் பண்ணால் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பால் பாட்டிலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 2.85 அங்கே பெத்ரோன்கோவில், பெத்ரோன்கோவில் 2.85 கேர்ஃபோரில் வந்து 3.5 zlotys ஆகும், அதாவது 1.5 zloty ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாமே ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக, இப்போ இந்த இதே பொருட்களை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபோரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 10 zloty 15 zloty கண்டிப்பாக கூட அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஸ்டோரில் வாங்குறது அப்படின்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
லெக்லர்க் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை வந்து அதுவும் ஒரு ஃப்ரெஞ்சு ஷாப் தான், பட் அதுவும் டிஸ்கவுண்ட் ஸ்டோர். அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்று ரெண்டு மாலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பெத்ரோன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீங்கள் பில்லு பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஒரு லேடி பெக் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் பெத்ரோன்கா. இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஷாப்பு. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும், டிஸ்கவுண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போலந்துக்கு வரவங்க இந்த மாதிரியான கடைகளை வாங்குறது என்னுடைய அட்வைஸு. ஜாப்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எந்த அது ஒரு சின்ன ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான், சின்ன சின்ன ஸ்டோர் தான், எல்லா திங்ஸுமே இருக்கும். அதாவது மளிகை கடை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மளிகை கடையில் இருக்க திங்ஸும் இருக்கும், பேக்கரி ஐட்டம்ஸும் இருக்கும், வீட்டு உபயோக பொருட்களும் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப இதை விட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தெருக்கு தெரு ஒரு தெருக்கு கண்டிப்பாக ரெண்டு ஜாப்கா இருக்கும். ஆனால் அங்கே மாதிரி வாங்குறத விட இந்த மாதிரி பெத்ரோன்கா மாதிரி கடைகளை வாங்குறது நல்லாயிருக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கேட்கலாம்.